Our dear students, now this slide speaks of the auxiliary verbs called helping verbs, tunai vinai. Okay, just dealing with must, can, may, etc. Appa paranga, may naan indru maalai cinemaukku pogalam alladhu naan indru maalai cinemaukku pogamalum irukkalam. May includes may not. நான் போகலாம் அப்படின்னா அவன் போகாமலும் இருக்கலாம் என்பதைத்தான் அது குறிக்கிறது. ஓகே, டுடே ஈவினிங் ஐ மே கோ டு சினிமா, ஆர் டுடே ஈவினிங் ஐ மே நாட் கோ டு சினிமா. ஓகே, இப்போ பாருங்க, அதே மாதிரி இந்த மே இஸ் நாட் தி பர்ஃபெக்ட் வேர்ப். கோ வந்து மெயின் வேர்ப், கோ தனியாக வரும், ஐ கோ டு சினிமா வரும், ஐ மே டு சினிமா வராது. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஓகே, கோ, கம், சீ, டேக், இதெல்லாம் தனித்து வரக்கூடிய பிரதான வினைச்சொற்கள், வேர்ப்ஸ். கோ, சீ, டேக், ஓகே, ஜம்ப், தீஸ் ஆர் ஆல் தி வேர்ப்ஸ் விச் கேன் அலோன் பி ப்ரெசன்ட், தனித்து நிற்கக்கூடிய வேர்ப்ஸ். பட் மஸ்ட், கேன், மே இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வெர்பு மாதிரி காட்சி அளித்தாலும் இது அந்த மெயின் வெர்புக்கு முன்னால் வந்து நிற்கும். அதனால தான் அது துணை வினை, ஆக்சிலரி வெர்ப்ஸ் என்று அழைக்கிறார்கள். இப்போ பாருங்க, கேன் இருக்கு, ரீட் திஸ் சென்டென்ஸ், ஐ கேன் கெட் ஆங்கிரி அட் மை சன். சி, கெட் தனியாக நிற்கும், ஐ கெட் ஆங்கிரி அட் மை சன் சொல்லலாம், பட் ஐ கேன் ஆங்கிரி அட் மை சன் சொல்ல முடியாது. ஏன்னா இதெல்லாம் துணை வெர்ப்ஸ். ஓகே, அப்போ மெயின் வெர்புக்கு முன்னாலேயே அது வந்து துணையாக வந்து நிற்கும், ஃப்ரண்ட்லேயே நின்றுடும். ஓகே, ஸோ நவ் ஹியர் can. So what's the meaning? See, may na ennal pogalam illa pogamal irukalam, adha na paatham. Indru maalai naan cinema ku pogalam, lam may endradhu enoda meaning, lam. Lam means illamalum irukalam, adhaiyum andha meaning irukku. Okay, so today evening I may go to cinema. Appa na friend kekkran, na cinema ku pogalam innikku evening, na pogalam, I may go abindran. Poi 8 manikku poi paakkuram, room la iruka, enada pogalam sonna. Yes, I said, I may go. I may go means, I may not go. நான் போகாமலும் இருக்கலாம் என்பதை அந்த மே உள்ளடக்கி இருக்கிறது என்றுதான் பொருள். அதே மாதிரி பாருங்க, I can. Can என்ன? நான் என் மகன் மீது கோபம் கொள்ள முடியும் அல்லது இயலும், ஆனால் நான் அமைச்சர் மீது கோபம் கொள்ள முடியாது. இதை பாருங்க, I can get angry at my son. I can get angry at my son, but I cannot get angry at the minister. புரியுது? அப்போ கெட்டுக்கு முன்னாடி, என்னால் என் மகன் மீது கோபம் கொள்ள இயலும், என்னால் முடியும், ஆனால் மினிஸ்டர் மீது என்னால் கோபம் கொள்ள இயலாது. ஓகே, ஸோ கேன் சில பார்த்தீங்கன்னா கேனுக்கு பதிலாக ஏபிள் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணுவாங்க. அப்போது ஏபிளுக்கும் கேனுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னா, இதில் பி ஏபிள் டு என்று உள்ளடங்கி இருக்கிறது. ஸோ கேனுக்கு பதிலாக நீங்கள் ஐ கேன் சி, சி ஃபார் எக்ஸாம்பிள், I am able to get angry at my son. So in the sentence la can ku padala able podanum appadina, I am able to get angry at my son, but I am not able to get angry at the minister. So solla paranga, I can be able to appdi solliduvanga, that's not correct. Can ku padala da be able to, can ra meaning ku be able to. Okay, so can replace pananumna be able to. So I am able to get angry at my son, but I am not able to get angry at the minister. Dear students, நீங்க என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், auxiliary verbs, துணை verbs என்றால், இந்த verbs தனியாக ஒரு வாக்கியத்தில் நிற்க இயலாது. இது பிரதான verbகளுக்கு முன்னோடியாகத்தான் இவர்கள் வருவார்கள். புரியுதா? அதைத்தான் நாம் மே, ஐ மே, ஐ மே கோ டு சினிமா, கோவுக்கு முன்னாடி, கோ தான் பிரதான verb, அதுக்கு முன்னால் தான் மே இருக்கு. I may to cinema சொல்ல முடியாது. அதே மாதிரி can, I can angry at my son சொல்ல முடியாது, ஏன்னா இது துணைவர். I can get angry at my son. சிலர் கேனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஏபிள் ரிவர்ட் போடணும்னு நினைப்பாங்க. அப்போ கேன் இஸ் ஈக்குவல் டு பி ஏபிள் டு, கேன் இருக்கிற இடத்துல பி ஏபிள் டு, சி பி ஏபிள் டு போட்டிங்கன்னா, ஸோ இது சிம்பிள் ப்ரெசன்ட். ஸோ ஐ எம் ஏபிள் டு கெட் ஆங்கிரி அட் மை சன், இது மாதிரி தான் சொல்லணும். நெக்ஸ்ட், அதே மாதிரியான துணை வேர்ப்ஸ், must, ought to, need, used to. Must அப்படின்னா அவசியம்,
அவசியம் செய்ய வேண்டும். சி பை டுமாரோ ஐ மஸ்ட் ஹாவ் பே த செமஸ்டர் ஃபீஸ், பருவ ஃபீஸை நான் வந்து நாளைக்குள் செலுத்தி இருக்க வேண்டும். ஐ மஸ்ட் ஹாவ் பெய்ட். ஸோ இங்கே பாருங்கள், ஹாவ் பெய்ட் தான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், பட் அந்த மெயின் வேர்ப் ஹாவ் பர் இந்த மெயின் ப்ரெடிகேட்டுக்கு முன்னால் மஸ்ட் இருக்கு. பட் ஐ மஸ்ட் த செமஸ்டர் ஃபீஸ் சொல்ல முடியாது. பிரதான வேர்ப் பே பர்ஃபெக்ட் ஸ்டேஜில் இருக்கு, பர்ஃபெக்ட் ப்ரெடிகேட் தான், அதுக்கு முன்னால் தான் மஸ்ட் இருக்கு. ஓகே, ஆர் டூ என்றால் கட்டாயம் நிகழும். வி ஆர் டு பே த டேக்ஸ் டு த கவர்மெண்ட், கட்டாயம் இது இந்த காரியம் நிகழணும். எது கவர்மெண்ட்டுக்கு ஃபீஸ் டேக்ஸ் பே பண்ண வேண்டியது நிச்சயம் நிகழ வேண்டிய ஒன்று. அதனால் வி ஆர் டு பே த டேக்ஸ் டு த கவர்மெண்ட். நீட்னா அவசியம் செய்ய வேண்டும். ஹீ நீட் நாட் பே ஹர் த மணி. ஐ நீட் டு அட்டன் த மேட்ச் டுடே, இன்று நான் மேட்சை அட்டன் பண்ணணும், பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறது, கட்டாயம் இருக்கிறது. ஐ நீட் டு அட்டன். யூஸ்ட் டு வழக்கமாகிறது. ஐ யூஸ் டு கோ டு த சர்ச் எவ்ரி சண்டே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் நான் சர்ச்சுக்கு செல்வது வழக்கமாகிறது. ஓகே, ஸோ யூஸ்ட் டு அப்படின்றது இந்த பிரதான வெர்புக்கு முன்னாடி இருப்பாங்க. தட்ஸ் வை இட்ஸ் கால்டு துணை வெர்ப்ஸ், ஆக்சிலரி வெர்ப்ஸ். ஓகே, நவ் இப்போ துணை வெர்புகளுக்கு பாஸ்ட் டென்ஸில் எழுத முடியுமா? சே மஸ்ட், ஐ மஸ்ட் பி ப்ரெசன்ட் டுடே. மஸ்ட்டுக்கு நேரடியான பாஸ்ட் வேர்டு இல்லை. அதனால தான் ஐ மஸ்ட் பி ப்ரெசன்ட் டுடேனா என்ன? ஐ ஹாவ் டு பி ப்ரெசன்ட் டுடே. அப்போ இப்போ பாஸ்ட் டென்ஸ் எழுதணும்னா இந்த ஹாவ் டு பதிலாக யூ கேன் புட் ஹேட் டு அண்ட் ரைட் சேயிங் தட் இட் இஸ் தி மஸ்ட் ஃபார் இட் இஸ் தி பாஸ்ட் டென்ஸ் ஃபார் தி மஸ்ட். ஹீ மே பி இல் டுடே, he might be ill today, so make a past might. He can attend his class today, he could attend his class yesterday. Can he attend his class today, could he attend his class today, because can is past could. How can he attend his class today, how could he attend his class yesterday. Make, can and must, they are not used in future tense, that you have to note dear students. In the துணை வெர்புகளுக்கு எதிர்கால equivalent verbs word illa endradhai neengal therindukolla vendum. Next you have sorry, afraid, angry, hungry pondra vaarthigal ivayum verb pondre kaatchili ana in the words cannot stand alone. Say for example, sorry, afraid, hungry, angry pondra unarugalai kaattum vaarthigal go, run, see pondra verb galai pondru thanithu vara iyalam. Idai பீவர்பை சார்ந்தே, பீவர்பை தொடர்ந்து, பீவர்பின் பின்னே மட்டும் வருவணும். ஏற்கனவே பார்த்தா கேன், மே, மஸ்ட் அதெல்லாம் வந்து பிரதான வெர்புக்கு முன்னாடி ஃப்ரண்டில் வந்துடும். ஆனால் இவையெல்லாம் பிரதான வெர்பை சார்ந்து வராது, பீவர்பை சார்ந்து பீவர்பின் பின்னே வரும், பீவர்பின் பின்னே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், சே சாரி, ஐம் சாரி, அப்போது எதன் பின்னே வருகிறது? பி வெர்பனுடைய பின்னே வருகிறது. ஏன்னா எப்படி இது பி வெர்ப், ஆமுக்குள்ளே உறங்கி கொண்டிருப்பது பி என்று லெசன் ஒன்ல நம்ம பார்த்தோம். அதே மாதிரி அஃப்ரைட், ஹி வாஸ் அஃப்ரைட். ஸோ அஃப்ரைட் முன்னாடி யார் இருக்கா? பி வெர்பு தான் இருக்கு, வாஸ் இருக்கு. வாஸ்க்குள்ள யார் உறங்கி கொண்டிருக்கிறது? பி, ஹி வாஸ் அஃப்ரைட். அதே மாதிரி ஷீ பி ஹங்கரி, ஹங்கரி இஸ் தேர், பட் ஹங்கரிக்கு முன்னாடி பி வெர்பு இருக்கு. அதே மாதிரி ஆங்கிரி, தேவர் ஆங்கிரி, அவர்கள் கோபமுற்று இருந்தார்கள். ஆங்கிரிக்கு முன்னாடி வேர்க்குள்ள யார் உறங்கி கொண்டிருப்பா? பி. அப்போ பீவர்பின் பின்னே வரக்கூடிய இந்த வேர்ட்ஸ். ஓகே, ஆம் சாரியில் ஆம் அத்துக்கு முன்னாடி போட்டிங்கன்னா அம் ஐ சாரி, வாஸ்கி ஹாங்ரி, வேன் வாஷி, வேன் வாஸ்கி டெட். ஓகே, ஸோ டெட் எல்லாம் அதே மாதிரி தான், அதே குரூப் தான். ஐம் நாட் சாரி, ஹி வாஸ் நாட் அஃப்ரைட், தே வேர் நாட் ஆங்கிரி. சி, ஆங்கிரிக்கு முன்னாடி பீவர், அஃப்ரைட்க்கு முன்னாடி பீவர், சாரிக்கு முன்னாடி பீவர். ஓகே, ஒய் ஆர் யூ அஃப்ரைட், when were you angry? பாருங்க, ஒரு நாய் ஒன்று வருது, ஏய் பயப்படாதே, டோன்ட் அஃப்ரைட் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா தட்ஸ் ராங். ஏன்னா அஃப்ரைடுக்கு முன்னாடி, சி பயப்படாதேன்னா டோன்ட் பி அஃப்ரைட் தான், அஃப்ரைடுக்கு முன்னாடி பி வெர்பு இருக்கணும். டோன்ட் அஃப்ரைட் அப்படின்னு சொன்னால் தட்ஸ் ராங். அஃப்ரைட் பி வெர்பின் மடியில் தான் உறங்கும், அதாவது பி வெர்புக்கு அடுத்தாப்புல தான் அவர் வருவர் ஃப்ரைட். எனவே டோன்ட் அஃப்ரைட் என்பது தவறு, ஏனெனில் இங்கு அஃப்ரைடுக்கு முன்னால் பி வெர்பு இல்லை, டோன்ட் அஃப்ரைட் இல்லை. நெக்ஸ்ட், our dear students, so far in this lesson 2 we have seen the interrogative and negative sentences. சாதா வாக்கியத்திலிருந்து எவ்வாறு
வினா வாக்கியத்தை உருவாக்குதல், எதிர்மறை வாக்கியங்களை உருவாக்குதல் என்பதை நாம் பார்த்தோம். ஓகே, நவ் அதன் பிறகு ஆக்சிலரி வெர்ப்ஸ் மே, மஸ்ட், கேன், இது போன்ற துணை வெர்புகள் எல்லாம் பிரதான வெர்பை சார்ந்து வருவன. பிரதான வெர்புக்கு முன்னாடியே, பிரதான வெர்புக்கு முன்னாடியே வந்துடும். கேன் கோ, மே மீட், மஸ்ட் ஃபைண்ட். ஓகே, வேறு செட் ஆஃப் வெர்ப்ஸ், வெர்ப்ஸ் மாதிரி காட்சியளிக்கும். சாரி, ஹங்ரி, ஹேங்ரி, இதெல்லாம் பி வெர்பை தொடர்ந்து வருவன. பி வெர்பை தொடர்ந்து அந்த சாரி, ஐ எம் சாரி, ஐ எம் ஹங்ரி, ஐ எம் ஹேங்ரி, அந்த மாதிரி வெர்ப்ஸ் வரும். ஸோ ஃபார் வி ஹவ் சீன் இன் லெசன் ஒன், ஃபார் வெர்ப் பி அண்ட் ஃபார் வெர்ப் கோ, வி ஹவ் சீன் சிம்பிள் கண்டினியூஸ் அண்ட் பர்ஃபெக்ட் டைப்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டென்சஸ், ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர். ஓகே, நவ் இன் தி செகண்ட் லெசன் வி ஹவ் சீன் how assertive sentence or affirmative sentence can be transformed into interrogative or negative sentences, and also we have seen the different auxiliary verbs like may, can, must, which can follow the, which can be present just in front of the prime verbs like go, get, see, like that. And also we have seen the words sorry, hungry, hangry, idu pondra unarchi kaattum vaarthigal பி வெர்பை தொடர்ந்து வரும் என்பதை பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் சாரி, ஐ எம் ஆங்கிரி, ஐ எம் ஹாங்கிரி, ஐ எம் டெட், ஆல் தீஸ் திங்ஸ். ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வித் திஸ் வில் க்ளோஸ் திஸ் செஷன், வில் மீட் நெக்ஸ்ட் டைம்.